அன்பர்கள் வணக்கம். முனார் சுவாமி அவர்கள் பேசுகிறேன். இன்னைக்கு நாள் 21/11/2002. நான் மணி வேலி மார்னிங் 6 ஆகுது. நான் 4 மணிலேருந்து முடிச்சிருக்கிறேன். சற்று முன்பு நான் யூடியூப் சேனலில் நேற்று சவுக்கு சங்கருக்கு என்னாச்சுன்னு சர்ச் பண்ணும்போது சமயம் செய்திகள் அப்படின்ற யூடியூப் சேனலில் செல்வராஜன் ஒருத்தர் வந்து பேசுகிறத பார்த்து பேட்டி கொடுக்குறாரு. அவர் செல்வராஜ் பேசும்பொழுது சவுக்கு சங்கர் நேற்று விடுதலையான மாதிரி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் ஃபர்தராக சர்ச் போட்டேன். போட்டாக்கா நேற்று வந்து சவுக்கு சங்கர் வந்து மெரூன் கலர் ஷர்ட்டு க்ரீன் கலர் பிளாக் கலர் பேண்ட்டு போட்டோன்னா கடலூர் சிலையிலேருந்து வெளியில் ஒரு பேக் தோளில் மாட்டிக்கின்னு வெளியே வர்றத பார்த்தேன். ஸோ நேற்று சவுக்கு சங்கர் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று மத்தியானம் வெடிவிக்கப்பட்டிருக்கு நடந்து வர்றத பார்த்தேன். நான் வெளியில் அவங்க நண்பர்கள் வீடியோ எடுக்கிறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க. அப்போது அந்த சமயம் செய்திகள் செல்வராஜன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட்டை ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, அவர் வெளியே வந்தப்போ பட்டாசுலாம் வெடித்து வரவேற்றாங்க, அவருடைய ஃபேன்ஸ்லாம் வரவேற்றாங்கன்னு சொல்கிறாரு. அப்போது அவருக்கு உள்ள கண்டிஷன்ஸ் என்னென்னாக்கா ஏதோ 5 கண்டிஷன்ஸ் போட்டிருக்க போது அது முக்கியமானது, அது வழக்குகளை பற்றி எதுவும் வெளியே பேசக்கூடாது அப்படின்றது தான். அப்புறம் டெய்லி மதுரையில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து டெய்லி 10:30 சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதில் கடைசியாக பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு, அவருடைய உயிருக்கு நான் அச்சுறுத்தல் இருக்குமானு கேட்டால் இருக்கும், அதாவது நம்ம தான் எச்சரிக்கையாக இருந்துக்கணும், நாசுக்காக இருந்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் செல்வராஜ். அதே இருக்கும் இதில் என்னென்னாக்கா சவுக்கு சங்கர் நேற்று வெளியே வந்த விஷயமே வந்து நேற்றே வந்து நானும் அந்தனாக்கா நேற்றே பேட்டி கொடுத்துருப்பேன். வெளியே வந்தவொடனே பேட்டி கொடுப்பேன் என்னென்னலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா வீடியோ ரிசீவ் பண்ணுறாங்க, நிறைய பேர் கூப்பிட்றாங்கன்னா வெளியே நமக்காக வெயிட் பண்ணுறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்கன்னா சும்மா விட மாட்டேன், உடனே சொல்லியிருப்பேன். இது நேத்தே சவுக்கு சங்கர் வந்து அமைதியாகிட்டதாக தான் தெரியுது. ஸோ ஒரு அடைக்கு வாசிப்பார் இனிமேல் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அவருக்கு வந்து வெயில் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்ததால் அவர் ஃபர்தராக வந்து நிறைய கேஸ் எல்லாம் போட்டு உள்ளே மடக்கணும்னு பார்ப்பாங்க. பொய் வழக்கு போட்டாவே போதும், பொய் வழக்கு போட்டாவே உள்ளே போயிடுவார். அதால் இனிமேல் மெய் கூட பேசுகிறதுக்கு பயப்படுவார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுதான் என்னுடைய கணிப்பு. டெய்லி 10:30 மதுரைக்கு போய்ட்டு சைன் பண்ணுன்றதால மெட்ராஸுக்கு நேற்று மெட்ராஸ் போய்ட்டுருப்பார். இன்றைக்கி காலையிலே 10:30 மதுரைக்கு நைட்டே ட்ராவல் பண்ணிட்டுருப்பார். மெட்ராஸ்லேருந்து மார்னிங் 10:30 சவுக்கு சங்கரை மதுரையில் பார்க்கலாம். இனி டெய்லி பார்க்கலாம். ஷிவம். அதுக்கப்புறம் அவர் இதே மாதிரி ரெகுலராக கையெழுத்து போட்டு அடக்கமாக இருந்தாருனாக்கா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் அடக்கமாக இருக்க வேண்டியது தான். அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்டு, ரைட் டு ஸ்பீச் அப்படின்றத நம்முடைய இந்தியன் ஜுடிஷியரி எடுத்து காட்டுக்குது. ஜட்ஜிங்களே பயப்படுறாங்க. ஏன் கோர்ட்டுன்னா என்ன? கோர்ட்டுன்னு நம்ம ஓப்பனாக பேசுகிற இடம் தானே. அப்போ கோர்ட்டில் பேசுனா ஏன் வெளியேறக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஜட்ஜிங்க வெக்கம் கெட்டவனுங்க, இவங்களாம் ஜட்ஜிங்களா, இவங்களாம் நீதிபதிகளா? உள்ளே பேசுனா வெளியே வந்து வெளியவே பேசுவேன். கோர்ட்டுனாவே ஓப்பன் பிளேஸ்னு அர்த்தம். இப்போ தான் செவர் போட்டு மறைச்சிடறாங்க, வெயில் படக்கூடாது, மழை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கோர்ட்டுனாக்கா பஞ்சாயத்து தானே, அரசமரத்தடியில் தான் உட்காந்து அரசமரத்தடியில் தான் உட்காந்து பேசுவாங்க. கோர்ட்டுனாக்கா ஓப்பன் கோர்ட்டுன்னு தானே பேர். அது கோர்ட்டுக்குள்ளே நடக்கிறத வீடியோ எடுக்கக்கூடாதா? என்ன ஏன் ஜட்ஜிங்க நீங்களாம்? ஐயோ வெக்கங்கட்ட நாயங்களை இவங்களாம் ஜட்ஜுங்களா, உள்ளே பேசுறது வெளியே சொல்லக்கூடாதா? அதுக்கு ஜட்ஜா அதுக்கு பேர், கோர்ட்டா அதுக்கு பேர்? உள்ளே நீங்கள் ஒழுக்கமாக நடந்தாக்கா ஏன் வெளியே வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? உள்ளே வெக்கம் கெட்ட ஏதோ அவனை அடக்கிறது மிரட்டுறதான் போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் தான் நடக்குதுன்னாக்கா லாக்கப்பில் தான் நடக்குதுன்னா கோர்ட்லேயும் நடக்குதுன்னா இது என்ன இந்தியன் ஜுடிஷியரி, என்ன நீதிமன்றம், என்ன இந்திய ஆட்சி நடக்குது, என்ன நடக்குது இந்தியாவில்? வக்கீலுங்களாம் இதெல்லாம் பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறாங்க. ராம் ஜெத் மாலினி மால வக்கீலுங்களாம் கூட அமைதியாக தான் இருந்திருக்கிறாங்க. காரணம் வக்கீலுங்க தான் நாளைக்கு ஜட்ஜாக வரப்போகிறவங்க. வக்கீலுங்க ஜட்ஜுங்க எல்லாம் சேர்ந்து தானே கூட்டுக்கொள்ள அடிச்சுன்னு இருக்கிறாங்க. குற்றவாளிங்களையும் கைதிகளையும் கொலையாளிங்களையும் பாக்கெட்டில் போட்டுக்கினேன். உண்மையானவங்க நேர்மையானவங்களும் சவுக்கு சங்கர் போல ஆளுங்களை அடக்கி ஒடுக்கி நசுக்கிக்கினேன். சவுக்கு சங்கர் அடங்கக்கூடாது, உண்மையாக கண்டிக்கத்தக்கது அவருக்கு போடப்பட்டுள்ள கண்டிஷன்ஸு. உண்மையின் வாயை புட்டுறாங்க, நேர்மையை அடக்கி ஒடுக்குறாங்க. இந்தியாவில் வந்து அடக்குமுறை நடக்குது. இது நான் யுஎன்ஓக்கு அனுப்புகிறேன். நான் கோத்ராவில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை கொன்று குவித்த அமித்ஷாவையும் நரேந்திர மோடியும்
விடுவிச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட். என்ன நீதிமன்றங்கள் இதெல்லாம்? மன்னராட்சி வரணும் இந்தியாவில், நான் ராஜாவாகணும், சக்கரவர்த்தி ஆகணும் இந்தியாவுக்கு, எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். நன்றி வணக்கம். வெட்கக்கேடு, இந்திய ஜுடிஷியரோட வெட்கக்கேடு. சவுக்கு சக்கர அமைதி அடங்கி போன்னு சொல்றது. ஓம் அயோக்கியங்களை அடங்கி போன்னு சொல்ல மாட்டீங்களா நீங்க ஜட்ஜிங்க? சவுக்கு சங்கர் அங்கே வேனில் போகும்போது தமிழ்நாட்டை வந்து ஒரு திராவிட மாடல் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் வந்து கொள்ளையடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எம்கே ஸ்டாலினுடைய குடும்பத்தை சொல்லிட்டு வெளியே போனால பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த யார் அந்த குடும்பம்லாம் கேட்கணும் ஜட்ஜு? இது பேசிங் மோனியே பார்த்தேன் நான், நாங்களாம் பார்த்துருப்போம். ஜட்ஜிங் யாரும் பார்க்கலையா அந்த வீடியோவை? எழும்பூர் கோட்டில் சவுக்கு சங்கர் வந்து வேனுக்குள்ளேருந்து பேசிங் போனதே, என்ன இது சொல்லிட்டு போனேன், என்ன அது எந்த குடும்பம் யாதுன்னு கேட்கணுமா? அதுதானே நீதிமன்றம். சிவமோட்டோ வந்து சவுக்கு சங்கர் கேஸ் எடுக்க தெரியுது ஜியா சுவாமிநாதனுக்கு, சிவமோட்டோ வந்து இந்த கேஸ் எடுக்குது ஸ்டாலினோட கேஸை, எம்கே ஸ்டாலினோட கேஸை. என்ன என் கொள்ளடிச்சுங்கிறாங்க சொல்கிறாங்களே, இது என்ன விஷயம் சொல்லு எனக்கு உண்மையான்னு சொல்லிட்டு சவுக்கு ஸ்டாலினை கூப்பிட்டு பிசாச்சாக்கா அது நீதிமன்றம். வெக்கக்கேடு இந்தியன் ஜுடிஷியரி, வெக்கக்கேடு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் வந்து என்னத்துக்கு இருக்குது? கான்ஸ்டியூஷனில் பெஞ்ச் வச்சுக்குவானுங்கல அமெண்ட்மெண்ட்டை வந்து சரியாக பண்ணுறது. 1008 அமெண்ட்மெண்ட் வருது, ஃபண்டமெண்டல் ரைட்டே இல்லைன்னு சொல்கிறான் ஒருத்தருக்கு. சவுக்கு சங்கர்ன்ற ஒரு ஆளுக்கு நீ வெளியே போய் பேசக்கூடாதுன்றான். எல்லாரையும் அது மாதிரி அடைக்கிறதுங்க, சவுக்கு சங்கர் அடைக்கிட்டாங்க. என்ன ஜுடிஷியரி, என்ன சுப்ரீம் கோர்ட்டு, வெக்கக்கேடு. ஷோ ஓம்.